நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் சண்டே ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன். சண்டே ஸ்கூல்ல நம்ம அப்பா அம்மாக்கு கீழ்படியணும்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னமேட்டு நான் எங்க அப்பா அம்மாக்கு கீழ்படிய போறேன். நம்மளும் எவ்வளவு நாள் தான் அப்பா அம்மா கீழ்படியாம இருக்குது. ஏய் நண்பா, யாரு? ஏய் யார் நீ? நண்பா, இவ்வளவு நாளா நீ என் ஃப்ரெண்டா தானே இருந்த? என்னது திடீர்னு கொசுக்குன்னு அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும்னு முடிவெடுக்கிற? உன் முடிவு உண்மையா? ஆமா, நான் இனிமேட்டு அப்பா அம்மாவுக்கு கீழ்படிய போறேன். தெரியுமா, இங்க வந்த உடனே உன் பழைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது, உன் பழைய தப்பெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே உன் புத்தி மாறுதே. என்ன ஜேசன் நீ இந்த மாதிரி இருக்கிற? யோசிச்சு பாரு, நான் உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன். யோசிச்சு பாரு, நான் உனக்காக என்னெல்லாம் செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. சண்டே ஸ்கூல்ல என்ன படிச்ச? உங்களுடைய பாவங்களை நான் சிலுவையில் சுமந்தேன். என் தழும்பால நீங்க சுகமாகிட்டீங்கன்னு நம்புங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவ பலனா இருக்கும். இந்த சிலுவையின் அன்பை ஏற்றுக்கொள்ளாதவன் என் பிள்ளையா இருக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்றவன் தான் என் பிள்ளை. அவன் எப்பொழுதுமே எனக்கு ஏற்றபடி தான் நடப்பான். ஏன்னா அவன் என் அன்பை எப்பொழுதுமே மறக்க மாட்டான். நீ எப்படி? யாரோ சொல்ற பேச்ச கேட்டுட்டு நம்ம இப்படி ஏசப்பாவை இப்படி நினைச்சிட்டோமே. ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இனிமேட்டு சாத்தானுக்கு டவுன் டவுன், ஏசப்பாக்கு டன் டன். ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருங்க ஏசப்பா, அது போதும். நான் மனமே மாற மாட்டேன். என்னடா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? நீ என் ஃப்ரெண்ட் தானே? பாலிப்பா சாத்தானே, போய் தொலைறா. இவனோட பாச்சாலாம் என் கிட்ட படிக்குமா? நான் தான் ஏசப்பா பிள்ளையாச்சே. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி பப்பட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லா விதமான பப்பட்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான பப்பட்ஸை எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹாப்பி கிளவுன், சங்கீதக்காரன், அப்புறம் பப்பட் மாஸ்டர், மேஜிக் ஷோ, அது மட்டும் பிக் பேர்ட், இந்த மாதிரி பல கான்செப்டில் சிறுவர்கள் மத்தியில் ஆண்டோருடைய செய்தியை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். உங்களுக்கோ உங்கள் சபைக்கோ இல்லைன்னா வேறு யாராவது சிறுவர் ஊழியம் செய்கிறவங்களுக்கோ இப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்களை ரெஃபர் பண்ணலாம், எங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சிறுவர் ஊழியங்களில் உங்களுக்கு கேள்விகளோ இல்லைன்னா எங்களுடைய உதவியோ ட்ரைனிங்கோ தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை அணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.